சி நிமாவைப் பொறுத்ததவரை ஆரம்ப காலகட்டத்தில் நடித்த பலரும் இன்று உயிருடன் இல்லை என்றால் கூட அவர்களுடைய திரைப்படம் அல்லது அவர்களுடைய படைப்புகளோ என்றும் ரசிகர்களால் பாராட்டப்படு வருகின்றது. அதனை ரசிக்கவே ஒரு ரசிகள் பட்டாளம் எப்பொழுதும் இருக்கும். அந்த வகையில் சி நிமாவில் மூத்த நடிகராக இருந்து வந்தவர் தான் வியட்நாம் வீட்டு சுந்தரம் என்பவர். இவரை எல்லோரும் கே சுந்தரம் என்றுதான் அழைப்பார்கள். இவர் ஒரு இந்திய இத்திரை அப்பட இயக்குனர், நடிகர் மற்றும் திரைக்கதை ஆசிரியராக இருந்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் முன்னணி நடிகரான பலருக்கும் இவர்தான் திரைக்கதையை கொடுத்ததுள்ளார். அந்த வகையில் சிவாஜி கணேசன் திரை அப்படத்திற்கு கதை ஆசிரியராக இவர் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட திரை அப்படங்களை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது சிறப்பான குடும் மபக்கத்தைகளை எடுக்கும் வல்லமை கொண்டவர். மேலும் இவர் திரை அப்படையும் மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்ததுள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நாடக அத்தின் இயக்குனர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர் போன்ற பல திறமைகளை கொண்டுள்ளார். இவர் 76 வயது என்று உயிரிழந்துள்ளார். இப்படியோ நிலையில் இவரது மகளும் இம்முறை சினிமா துறையை சார் இந்தவார் தான். அந்த வகையில் இவர் பல நடிகர்களுக்கு காட்சியும் பணிபுரிந்துள்ளார். அந்த வகையில் இவரது மகளின் புகை அப்படையும் இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.